ಆನನನ್ನೆ ತಾನಾನನ್ನೆ ತಾನನನ್ನೆ ತಾನೇ ತಂದೆನ್ನ ತಾನಾನನ್ನೆ ತಾನೇ ನನ್ನ ತಾನಾನನ್ನ ತಂದೆ ನಾನೇ 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 என்ன நேயர்களே, ஆடுகள்லாம் உயரத்துல இருக்குன்னு பாக்குறீங்களா? இதுக்கு பேர் தான் பரண்மேல் ஆடு வளர்ப்பு. இதை பற்றி பல தகவல்களை நமக்கு தர காத்திருக்கிறார் திண்டிவனத்தை அடுத்த ஆத்தூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி திரு ஆனந்த்ராஜ் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா, நீங்க ஒரு படித்த பட்டதாரி, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த துறையில எப்படி ஈடுபாடு வந்தது? அப்ப தொழில தலை சிறந்த தொழில் பாத்தீங்கன்னா உழவு தொழில் தான் மேடம். இதான் வந்து பாத்தீங்கன்னா வல்லூர் 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றும் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்ட்டு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உழவு தொழிலுடைய மேன்மைப்பு சொல்லியிருக்கார். அது உழவு தொழில் வந்து உணவளிக்கிற தொழில் இல்லை, உலகத்துக்கு உயிர் அளிக்கிற தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்கிறார். சொன்னாலும் வந்து மிகாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தொழில் அது. அதில் ஒரு பங்கு தான் மேடம் இந்த ஆடு வளர்ப்பு, பரண்மையில் ஆடு வளர்ப்பு. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கோடி குடும்பங்கிட்ட இந்த ஆடு வளர்ப்பு தொழில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 13 லட்சம் குடும்பம் கிட்ட ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து குடும்பங்கள் அந்த மனித சக்தி இதெல்லாம் பயன்படுத்தி இந்த தொழிலை வந்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தீங்கன்னா சிறப்பாக இது மாதிரியான பண்ணைகள் பார்த்தீங்கன்னா 1000 லட்சக்கணக்கில் தான் அங்கே இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து 1 வாரத்துக்கு சராசரி அவங்க வந்து 200 கிராம் நல்ல தரமான புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் இந்த கால்சியம் நிறைந்த இறைச்சியை வந்து ஒரு ஆளுக்கு 200 கிராம் ஃபாரினில் தரும். நம்மளால் பார்த்தீங்கன்னா 2 கோடி குடும்பம் 13 லட்சம் இவ்வளோ பேர் ஈடுபட்டு கூட நம்மளால் வாரத்துக்கு ஒரு தரமான புரோட்டீன் விட்டமின்ஸ் புரத எல்லாம் நிறைஞ்ச ஒரு இறைச்சி வந்து 200 கிராம் வாரத்துக்கு கூட தர முடியல. அதாவது பாய்லர் இல்லாமல் பாய்லர்லாம் இல்லாமல் அந்த தரமான விட்டமின் புரோட்டீன் நிறைந்த இறைச்சி மட்டும் தர முடியல. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த பல்மேல் ஆடு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா ஆடு வந்து வெளியே போய் மேய வேண்டிய அவசியமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆடு இங்கே தான் இருக்கும். நம்ம தீவனம் வந்து தீவன வகை புல்கள் வந்து பயிர் செஞ்சிடணும். பயிர் செஞ்சுட்டு நீங்க சொல்ற மெத்தட் ஆஃப் வே பாத்தீங்கன்னா இந்த ஆடுகளுடைய அத்தனை அத்தியாவசியங்களும் இந்த கொட்டகைக்குள்ளேயே அடங்கிடும். அப்படி இருக்கும் போது இந்த ஆடுகளால வெளியேற்றப்படும் சாணம் கழிவு இதெல்லாம் எப்படி அப்புறப்படுத்துவீங்க? இது எல்லாம் இதுதான் பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும் போது வேளாண்மைக்கு தேவைப்படும் போது அதை எடுத்து போயிட்டு நம்ம இயற்கை உரமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இது சிறந்த ஒரு இயற்கை உரம். எப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய சாணம் அதனுடைய சிறுநீரும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனுடைய அடியிலே வந்து ஊறி கொண்டு இருக்கும். ஊறிட்டு இருக்கும்போது பார்த்து இயற்கை உரம் வந்து நல்ல முறையில் வந்து இங்கே வந்து பதப்படுத்தப்படுது. இதை எடுத்து போயிட்டு நம்ம நிலத்துக்கு போட்டோம்னா நல்ல முறையில் வந்து ஒரு உரம் கிடைக்குது மேடம். ஓ, இதெல்லாம் நீங்கள் வீணாக்காமல் ஒரு நல்ல எருவாகவோ உரமாகவோ பயன்படுத்திக்கிறீங்க? ஆமாம் மேடம். இந்த ஆடுகளுக்கு இந்த மாதிரி தீவன பயிர் செய்கிறோம் இல்லையா, 1 ஏக்கர் தீவிர பயிர் செய்யணும்னா இதுக்கு எத்தனை ஆடுகள் தேவைப்படும்? அதாவது மேடம் ஒரு 50 ஆடு வளர்க்கணும்னு வச்சிங்களேன், 50 ஆடு வளர்க்குன்னா ஒரு 1 ஏக்கர் நிலம் வந்து நம்ம ஒதுக்கிடணும். 1 ஏக்கர் நிலத்தை ஊற்றிக்கிட்டோம்னா ஒரு 50 ஆடு நம்ம வந்து அதில் வந்து வளர்த்துக்கலாம். அதிலே வந்து ஒரு 5 வகையான பயிர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புல் வகைகள் வந்து பயிர் செஞ்சுக்கலாம். என்னென்ன புல்லின் வகைகள்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க? சரி மேம், அதாவது 1 ஏக்கர் பயிர் செய்கிறதுக்கு 1 ஏக்கர் பயிர் செஞ்சோம்னா அதில் வந்து நம்ம 50 ஆடுகள் வளர்த்துடலாம் தாராளமாக. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 1 ஏக்கர் இருக்கு இல்லைங்களா, அந்த 1 ஏக்கர் வந்து 2 பிரித்து முக்கியமான வந்து கோஃபோர்ன்ற பயிர் வகை வந்து நம்ம வந்து பயிர் செய்யணும். அந்த கோஃபோர்ன்ற புல் வகை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா உடையது, கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வேலி மசால், கிளரிசீடியா, கல்யாண முருங்கை இது வந்து தழமரங்கள் வந்து நம்ம அதுக்குள்ளேயே வந்து ஊடு பயிராசி பயிர் செஞ்சிடலாம் மேடம். ஊடு பயிரை பயிர் செஞ்சிடலாம். இந்த கோஃபோர்ன்றது கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான், மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலி மசால், கல்யாண முருங்கை, கிளரிசீடியா இதெல்லாம் வந்து நல்ல புரோட்டீன்ஸ் நிறைஞ்சது. ரெண்டுமே நம்ம அளவு வந்து இது 50% கலந்து அது ஒரு 50% கலந்து நம்ம ஆட்டுக்கு வந்து தீவனமாக கொடுக்கலாம். இப்போ நீங்க இந்த வகையான தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க, இதுக்கு உங்களுக்கு முன்னோடியா யார் இருந்தா, எப்படி உங்களுக்கு இந்த ஈடுபாடு வந்தது, இதுல இவ்வளவு ஈடுபாடு? நானும் படிச்சுட்டு பிபிஓ எல்லாம் போயிட்டு சென்னையில ஒர்க் பண்றதா வந்தேன். இங்கே வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஸ்கூல்ஸ்ல எல்லாமே ஒர்க் பண்றதா வந்தேன். எங்க போனாலும் பாத்தீங்கன்னா 5000 அதுபோல தான் நம்மளுடைய படிப்புக்கு அதுதான் வேலை அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கூட வந்து கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ஒரு மாநாடு நடந்தது, இளைஞர்களே மீண்டும் விவசாயத்துக்கு வாருங்கள் அப்படின்ட்டு 2 பசுமை புரட்சி மாநாட்டுக்கு வித்திட போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு மாநாடு நடந்தது. அப்போ தான் நம்ம வேளாண் துறையில இருந்து அழைச்சிட்டு போயிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்ணைகள்லாம் வந்து ஆரம்பிச்சது 75% வந்து விவசாயம் இருக்காங்க நம்ம நாட்டில். ஆனால் வந்து உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு 25% அவனுடைய பிள்ளைகள்
பரிசாளர்கள் வந்து வேளாண் தொழில் வந்து செய்யறதுக்கு நீ தயாரா இல்லை. இப்படியே போச்சுன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் 150 மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பளவில் 215 மில்லியன் டன் உணவு உற்பத்தி பண்ணிட்டுருக்கோம். ஆனால் பல நாடுகள்லாம் கம்மியான நிலப்பரப்பில் பல அதிகமான டன் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தி பண்ணிட்டுருக்காங்க. அதனால தான் அதுக்காக எளிய முறையில், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு ட்ரெஸ்ஸிங் இந்த சென்ஸ்லாம் நம்ம ஃபாரின்லேருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து ஃபாரின் மெத்தட் தான். இது போல வந்து ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு வந்து நம்ம தாராளமாக வந்து வெளிநாடுகளினுடைய முறையை கூட பயன்படுத்தி தாராளமாக செய்யலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க வெளிநாடுகள்லேருந்து நம்ம நிறைய முறைகளை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு, பட் இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல அரிய செய்தி, இதனால் நிறைய பலன் கிடைக்குது அப்படின்னு. என்னென்ன உணவு முறைகள்லாம் மேற்கொள்கிறோம் அப்படின்னு தான் சொன்னீங்க, பட் அதை விட இந்த மாதிரி ஆடு வளர்ப்பெல்லாம் மேற்கொண்டால் அதனால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு அரிய செய்தியை சொல்லியிருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வகையான ஆடுகளுக்கு என்ன பெயர்? இப்போ நம்ம மெயினாக வச்சுருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 120 ஆடு வகைகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மொத்தம் 22 ஆடு வகைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வளர்க்குற வகையில் பார்த்தீங்கன்னா போயர் அண்டு தலைச்சேரி அப்படின்ட்டு ஒரு ரெண்டு ப்ரீட். பார்த்தீங்கன்னா போயர்ன்ற ஒரு இனம் வந்து ஃபாரின் ப்ரீட், அதனுடைய நேட்டிவ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஆஸ்திரேலியாவில் அதிகமான முறையில் வளர்க்கப்படுறாங்க. அது அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த போயர் சொன்னீங்க இல்லையா சார், அந்த போயருக்கு இந்த நாட்டு சுற்றுச்சூழல் ஏற்றுக்குமா? அது அந்த பியூர் இருக்கு இல்லைங்களா, பியூர் போயர் வந்து நம்ம நாட்டு கிளைமேட்டுக்கு செட் ஆகாதது தான், ஒத்துக்காது. ஆனால் அந்த வெளிநாட்டு கலப்பினத்தை வந்து நம்ம இந்திய நாட்டு ஆடுகளோடய கலப்பினம் செய்யும்பொழுது கிளைமேட் வந்து ஒரு நல்லபடியாக ஒத்துக்கும். அதாவது ஒரு முழுமையான போயரை இப்போ நம்ம எப்படி பெற முடியும்? சரிங்க, நான் சொல்கிறேன். முழுமையான போயர்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே எங்கேயுமே கிடையாது, இந்தியாவிலேயே இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஒரு 90-95% வரைக்கும் இந்தியாவிலேருந்து ஓரளவுக்கு போயர் அப்படி இருக்குது. அந்த போயர் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 80 கிலோ வளரக்கூடிய தன்மையோடு பியூர் போயர் வந்து கிராஸ் பண்ணி எடுத்தனால ஒரு 75-70 கிலோ வளரக்கூடிய போயர் அளவுக்கு இந்தியாவில் இருக்குது. அதுக்கு வந்து சூட்டபுளானது பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் இருந்தது. முதல் வந்து ரெண்டு எடுத்துகிட்டு வந்தாங்க இந்தியாவுக்கு, ரெண்டுமே வந்து பியூர் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம கிளைமேட்டு செட் ஆகும் ரெண்டுமே இறந்து போச்சு. அந்த இந்திய கலப்பின ஆடுங்களுடைய கலப்பினம் பண்ணி எடுக்கும்பொழுது தான் ஒரு கிளைமேட்டு தாங்கி வளர்ந்தது. பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 80 கிலோ வளரக்கூடியது. இந்தியா ஆடு தலைச்சேரி ஒன்று இருக்கு இல்லைங்களா, தலைச்சேரி இந்த கேரளா ஆடு, அது அதனுடைய நம்ம வந்து கிராஸ் பண்ணி எடுக்கும்பொழுது நம்ம வந்து நல்ல எடையுள்ள ஒரு தரமான குட்டியில் வந்து நம்ம எடுக்கலாம். அது வந்து பயாலஜிக்கல் ஃபேக்டர்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. இந்த மரபணு அதில் வந்து எடுத்துடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போயிலையும் தலைச்சேரி இருக்குங்களா கேரளா ஆடு, அது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி எடுக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் டைம் 50% அதில் வந்து போய்ட்டு தலைச்சேரியோடய 50% இருக்கும், போயருடைய 50% அதில் வந்து அடங்கியது. அந்த 50% ஆடு எடுத்து மறுபடியும் நம்ம பியூர் போயர் இருக்கு இல்லையா, பியூர் போயரில் மறுபடியும் நம்ம அதை பண்ணும்பொழுது 75% நமக்கு வந்து கிடைச்சிடும். 75% போயர் நமக்கு வந்துடும். அதே அந்த 75 எடுத்து மறுபடியும் பியூர் போயரில் வந்து நம்ம கிராஸ் பண்ணி எடுக்கும்பொழுது பியூர் வந்துடும். கொஞ்சம் ஒரு 80% கிட்ட அது வந்து ஒரு அளவுக்கு நெருங்கிடும். அடுத்தது மறுபடியும் அந்த ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் வில் டேக் தி பியூர் போயர். பியூர் போயர் வந்து நம்ம எடுத்துடலாம். அப்போ நம்ம 4வது அல்லது 5வது சேர்க்கையின் போது தான் ஒரு இப்போ இந்த வகையான ஆடுகளுக்கும் போயருக்கும் என்ன வித்தியாசம் சார், டிஃப்ரெண்ட்? முதல்ல வளர்ச்சி அதிகரிக்குது மேடம், வளர்ச்சி அதிகரிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விளை நிலவரம் அதுக்கேற்ற மாதிரி அதிகம். விளை நிலவரம் வந்து இன்னும் இந்தியாவில் அந்தளவுக்கு இது வந்து வளர்ப்பு திறனுக்கு வந்து அதிகமாக பரவலை. பரவாதனால இது வந்து விலை வந்து அதிகமாகவே இருக்குது. கேஜி பார்த்தீங்கன்னா கிலோ 1000 ரூபா அப்படி அந்த அளவுக்கு போகுது மார்க்கெட்டில். அதே வளர்ப்பாளர்களும் நம்ம சரியாக நம்மளால் தர முடியல, அந்தளவுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஒரு கிலோ 1000 ரூபா அப்படின்னா 50 கிலோ 50,000 ரூபா வரை எளிதில் சம்பாதிக்கூடிய வாய்ப்புகள் இதுல இருக்கு. இருக்கு மேடம், கண்டிப்பா இருக்கு. அது எடுத்த உடனே புதுசா வைக்கிறாங்க இல்லையா, புதுசா பண்ணையாளர்கள் உற்பத்தி பண்றாங்க. எடுத்த உடனே பியூர் போயர் வந்து வைப்பது கொஞ்சம் ரிஸ்கான தொழில். அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், கொஞ்சம் அனுபவம் உள்ள ஒரு பணியாளர்கள் கேட்டு விவரம் கேட்டு அப்புறமா பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா வளர்ப்பு முறையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. தெரியாமலே பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பியூர் போயர் எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து நோய்கள் எந்த விதமாக தாக்கும், எந்த நேரத்தில் தடுப்பூசி போடணும், அந்த விஷயங்கள்லாம் தெரியாமலே நிறைய பேர் போயர் வாங்கிட்டு லாஸ் ஆகிடுது அப்படின்றாங்க. எடுத்தோடனே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% போயர் தலைச்சேரி அதை வச்சு கொஞ்சம் ரன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1-2 ஆண்டுக்கு பின்பு பியூர் போயர் வாங்கி பண்ணுறது ரொம்ப